ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தேவி பிரஸ் கிச்சன். இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறது டல்கோனா காஃபி. அதே மாதிரி தாங்க இந்த லேயர் டீ இல்லை பிரியாணி டீ. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காம கீழே இருக்க ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம இப்போ போயிட்டு இந்த பிரியாணி டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ பிரியாணி டீக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த ஒரு கிளாஸில் முக்கால் கிளாஸ் அளவுக்கு நான் பால் எடுத்துக்க போகிறேன். பாலில் நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க, நல்லா சுண்ட சுண்ட நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நான் சைட்லேயே பார்த்தீங்கன்னா டிகாஷன் போட போகிறேன். அந்த கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா மீதி கால் கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி கலந்து எடுத்துருக்கேன். அதனால தான் தண்ணி இந்த கலரில் இருக்குது. ஸோ நம்ம டீ டிகாஷன் ரெடி பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு டீ பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பண்ணிக்கோங்க. டீ டிகாஷன் நார்மலாக எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி தட்டி சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்கணும், ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. சிலர் வந்து இந்த கிராம்பு கூட ஆட் பண்ணுவாங்க, சிலர் துளசி ஆட் பண்ணுவாங்க. இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு பொதுவாக இந்த இஞ்சி ஏலக்காய் கலந்த காம்பினேஷன் டீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி தான் நான் இன்றைக்கி டீ போட போகிறேன். ஏலக்காய் போட போகிறதில்ல, பட் இஞ்சி மட்டும் தட்டி ஆட் பண்ண போகிறேன். புதினா கூட போட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதுவும் நம்ம டீ டிகாஷன்லேயே போட்டுடலாம். டீ டிகாஷன் நல்லா கொதிக்குது, நல்லா கொதிக்க விடுவோம். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டீயோட டிகாஷன் எல்லாமே நல்லா தண்ணியில் இறங்கணும். ஸோ நல்லா கொதிக்க விடுங்க, இஞ்சியோட ஃப்ளேவரும் இறங்கணும். பால் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிட்ருக்கு. ஒரு 5 நிமிஷமாக சிம்மில் தான் இருக்குது, கொதிச்சுட்டே இருக்குது. ஸோ நல்லா பால் காஞ்ச அப்புறம் அதுக்கப்புறம் டீ டிகாஷனும் ரெடியான அப்புறமா நம்ம அசம்பிள் பண்ண வேண்டியதான். இந்த அசம்பிள் பண்ணுறது தாங்க மேட்ரு. இதுலேயும் டல்கோனா காஃபிக்கு எப்படி அசம்பிள் பண்ணுறது தான் மேட்ரும், அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது கான்செப்ட். ஸோ நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா பால் நுர வரும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நம்ம 2-3 தடவை நல்லா இந்த மாதிரி ஆற்றிக்கலாம். ஆறிடாது பால், அதுக்காக நீங்கள் நல்லா ஹைட்டாக தூக்கி தூக்கி ஒரு 2-3 தடவை ஆற்றினீங்கன்னா போதும், உங்களுக்கு நுர ஃபார்ம் ஆகிடும். அப்படி இல்லைனா நீங்கள் மிக்சியில் கூட அடிச்சு எடுத்துக்கலாம். மிக்சியில் அடிச்சிங்கனாலும் உங்களுக்கு நுர ஃபார்ம் ஆகும். இல்லாட்டி வீட்டில் பீட்டர் இருந்ததுன்னா பீட்டரும் போட்டுக்கலாம், நுர கிடைக்கும். அதெல்லாம் தேவையில்லைங்க. நீங்கள் பால் சூடாக இருக்கும் போது ஒரு நல்லா ஹைட்டாக ஒரு 5-6 தடவை ஆற்றினீங்கன்னா போதும், பால் ஆறவும் ஆறாது, சூடாகவே இருக்கும், உங்களுக்கு நுரையும் நல்லா ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு நுர ஃபார்ம் ஆனால் போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிகாஷன் நான் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் தாங்க நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ பால் சூடாக தான் இருக்குது, நல்லா ஹைட்டாக நீங்கள் ஆற்றினீங்கன்னா போதும். சூடாக இருக்கும் போதே உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பால் கிடச்சிரும். இப்போ கிளாஸ் எடுத்துக்கலாம், அசம்பிள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பால் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பாலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். சக்கரை ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பால் சேர்த்துப்போம். ஸோ அந்த பாத்திரத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அந்த நுர இருக்கும், அதை எடுத்து பால் ஊற்றின அப்புறமா மேலே போட்டுடலாம். இதுதாங்க ரொம்ப முக்கியம். ஸோ நுர கண்டிப்பாக சேர்க்கணும். இது நம்ம ஃபுல்லாக சேர்த்துடலாம். எந்த அளவுக்கு நுர கிடச்சிருக்கோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம டிகாஷன் ஆட் பண்ணலாம். டிகாஷன் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்பூன் யூஸ் பண்ணி நீங்கள் ஊற்றுங்க, டைரெக்டாக ஊற்றாதீங்க. ஸ்பூனில் ஊற்றிட்டு அதுலேருந்து ஃபில் ஆகிட்டு கீழே ஊற்றணும், அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஸோ நான் அப்படி தான் ஊற்றுறேன். ஸ்பூன் மேலே விட்டு அதிலிருந்து விழுறத டிகாஷன் தாங்க அதெல்லாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போடும்போது உங்களுக்கு லேயர் கிடைக்கும், லேயர் டீ ரெடி ஆகிடும். பார்க்கவே சூப்பராக இருக்கும் பாருங்கள். நான் கம்ப்ளீட்டாக ஊட்டி காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஸோ நமக்கு பிரியாணி டீ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு எந்த அளவுக்கு டிகாஷன் வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். நீங்கள் ஸ்ட்ராங்காக குடிப்பீங்கன்னா ஸோ அந்தளவுக்கு நீங்கள் டிகாஷன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஊற்றிடலாம். சுகர் வேணாலும் நீங்கள் பாலோடய மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோ தாங்க நமக்கு லேயர் டீ ரெடி ஆகிடுச்சு. ஹோப் எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நன்றி.